டிசம்பர் இருபத்தி மூன்று பிறந்தது எதற்காக தாழ்ச்சியோடு வாழ்வதற்கே ஒரு கிராமத்திலே இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் தன்னுடைய தந்தை இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்தவர்கள் எப்படியாவது சொத்தை வேண்டும் என்ற ஆர்வத்திலே இருந்தார்கள் அவர்களுடைய எண்ணம் தந்தைக்கு சொல்லப்படுகிறது அவர்கள் இப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இறப்பதற்கு முன்பாக அவர்களுடைய சொத்து சொத்துக்களை பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று சுற்றி இருந்தவர்களெல்லாம் சொல்கிறார்கள் உடனே அவர் தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் சொத்தை பிரித்து கொடுக்க முன்வருகிறார் ஏறக்குறைய சரிபாதியாக எல்லா சொத்துக்களையும் பிரித்து கொடுத்து விடுகிறார்கள் ஒரே ஒரு பகுதி மட்டும் அண்ணனுக்கு கொடுப்பதா தம்பிக்கு கொடுப்பதா என்கிற ஒரு இருவழி நிலை அங்கே வருகிறது தம்பியை சார்ந்தவர்கள் எல்லாம் தம்பிக்கு கொடுக்க வேண்டும் இவன்தான் க கவலையோடும் வேதனையோடும் பல நாட்கள் உங்களை கவனித்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் அண்ணனை சார்ந்தவரெல்லாம் என்ன சொல்லுகிறார் அவன் அயல் நாட்டில் இருந்தான் அவனால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் அவன் பணகாசுகள் எல்லாம் அனுப்பி வைத்தானே இந்த பகுதியை அவனுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதிலே என்ன செய்வது என்று வெளிப்புதிங்கவராக தந்தை இருக்கிறார் அப்பொழுது அந்த இளைய மகன் சொல்லுகிறார் தந்தையே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அண்ணனிடமே அந்த பகுதியை கொடுத்து விடுங்கள் அவனிடத்திலே நான் தாழ்ந்து போவதால் எனக்கு ஒரு பயனும் இல்லை அவனிடத்திலே தாழ்ந்து போவதால் நான் ஒன்றும் கீழ்த்தரமான சிந்தனைகளோடு வாழக்கூடிய மனிதனுக்கு இணையாக போவதில்லை மாறாக நான் அவனுக்கு தாழ்ந்த மனதோடு இருக்கதும் தாழ்ச்சியான உள்ளத்தோடும் இருப்பதும் என்னை ஒருபடி மேலேதான் உயர்த்திச் சொல்லும் ஆனால் அவன் இறங்க மறுக்கிறானே அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு கொடுக்க வேண்டிய பகுதியை அவர் அங்கே கொடுத்து விட்டு செல்கிறார் இறையேசிவில் இனியவர்களை தன்னுடைய தம்பி இத்தனை நாட்களாக தன்னுடைய தந்தையை பாதுகாத்தானே அவனுக்கு இந்த பகுதியை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த மனப்பக்குவம் அண்ணனிடத்தில் இல்லை ஆனால் அண்ணனாக இருந்தாலும் பரவாயில்லை அவன் நன்றாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு என்னை தாழ்வாக கருந்தினாலும் நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற அந்த இளைய மகனுடைய பக்குவம்தான் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார் யார் ஒருவர் தன்னை மற்றவர்கள் தாழ்வாக கருதினாலும் பரவாயில்லை கடவுள் கொடுத்த இந்த தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்கிற சிந்தனையை உள்வாங்குகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனுக்கு உண்மையான மக்களாகவும் இறைவன் கொடுக்க விரும்புகின்ற ஆசிர்க்கு இறைவன் கொடுக்க விரும்புகிற அருளுக்கு உரிமையாளர்களாக இருக்க முடியும் என்று பார்க்கிறோம் இதைத்தான் யாக்கோபு புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம் இந்த உலகிலே பிறந்த ஒவ்வொருவருமே தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் கடவுளுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை தெளிவு நமக்கு வேண்டும் என்பது இன்றைய உலகிலே யதார்த்தமாக இருக்கிறது ஆனால் மற்றவர்களை கீழுக்கு தள்ளி மேல் நின்று வாழ வேண்டும் மற்றவர்கள் எப்படி வேணாலும் வாழட்டும் நான் நன்றாக வாழ்ந்தால் போதும் மற்றவர்களை பற்றி எனக்கென்ன கவலை என்று என்னுடைய கவலை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்ற பழக்கம் இவையெல்லாம் என்றுமே நம்மை தாழ்ச்சியோடு வாழ வைக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது ஒருவர் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் தன்னை பற்றிய சிந்தனையை காட்டிலும் மற்றவரை பற்றிய சிந்தனை அவருக்கு ஆழமாக வேண்டும் ஏனென்றால் நான் தரை மட்டும் கீழே கிடந்தாலும் பரவாயில்லை அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று யார் ஒருவர் சிந்திக்கிறாரோ அவர் தாழ்ச்சி உள்ளவராக இருப்பதாக பார்க்கின்றோம் இந்த மண்ணுலகிலே பிறந்த ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இத்தகைய தாழ்ச்சி என்ற குணம்தான் இத்தகைய தாழ்ச்சியோடு நாம் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகிலே படைக்கப்பட்டோம் இந்த படைப்பு பொருளினுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய எல்லா திட்டங்களினுடைய தலைவனாக இருக்கின்ற இறைவன் தன்னுடைய மகனை இந்த இருக்கு மனிதனாக அனுப்பிய பொழுது அவர் என்றுமே நான் இறைமகன் என்ற ஒரு விதமான அதிகார ஆணவ போக்கிலே வாழ்ந்தவர் அல்ல மாறாக தாழ்ச்சியோடு தனது வாழ்வை தொடங்கி தாழ்ச்சியோடு தனது வாழ்வை கல்வாரியில் இழந்து தாழ்ச்சி மிக்க மனிதராக நாம் மத்தியிலே உலா வந்தவர்தான் ஏசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு என்பது தாழ்ச்சியின் பிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்களும் நானும் இத்தகைய தாழ்ச்சி உள்ள குணமுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் சிந்தனைக்கு மற்றவர்களை கீழுக்கு தள்ளி நாம் மேலே நிற்கக்கூடிய பண்பு எத்தனை நாளுக்கு தொடரும் தாழ்ச்சி என்கிற குணத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு தற்பெருமையோடு வாழுகிற பொழுது எத்தனை நாள் நம்முடைய வாழ்க்கை தாக்கு பிடிக்கும் தாழ்ச்சியோடு நடப்பவர்கள் ஆண்டவருடைய வாசலிலே நின்று கொண்டு அவரை வாயார புகழ்கிறார்கள் என்பது ஏன் நமக்கு தெரியாமல் போயிற்று பிறந்தது எதற்காக தாழ்ச்சியோடு வாழ்வதற்காக கடவுளே தாழ்ச்சி மிக்கவராக இந்த தரணியில் பிறந்தார் என்று சொன்னால் இந்த தரணியில் பிறந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் எந்தளவு தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் தாழ்ச்சி என்பது தரணியில் நம்மை உயர்த்தக்கூடிய இறைவனின் உன்னத கருவி இதை உணர்ந்து கொள்வோம் பிறப்பு என்பது தாழ்ச்சியோடு இருக்கட்டும் அப்பொழுது தலைவனாகிய கடவுள் நம்மை என்றென்றும் உயர்த்துவார்